கர்த்தர் ரெண்டு தராரு. என்ன சொல்ற, என்ன தராரு? ஒன்று புசிக்கிறதுக்கு ஆகாரம், இன்னொன்று விதைக்கிறதுக்கு விதை. அப்போ எனக்கு கிடைக்கிற எல்லாத்துலேயுமே ரெண்டு இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போவே ரெடி ஆயிருங்கன்றேன். ஆண்டவரே, நான் குறைஞ்ச பட்சம் இவ்வளோவாச்சும் நான் கனெக்ட் ஆகணும். நீங்கள் எனக்கு விதைக்கிறவனுக்கு விதையை தர்ற தேவன், எனக்கு நீங்கள் கொடுங்க, கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி பாருங்களேன். கொடுக்கணும் நீங்கள் நினைங்களேன், விதைக்கிறதுக்கு தேவன் விதையை கொடுப்பாராம், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பாராம். சொல்லுங்கள், கர்த்தர் ரெண்டு தராரு. என்ன சொல்கிற, என்ன தராரு? ஒன்று புசிக்கிறதுக்கு ஆகாரம், இன்னொன்று விதைக்கிறதுக்கு விதை. அப்போ எனக்கு கிடைக்கிற எல்லாத்துலேயுமே ரெண்டு இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள், எத்தனை இருக்குது? அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? விதைக்கிறதுக்கு விதை இருக்குது, புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்குது. பலாப்பழத்தை உங்களுக்கு தர்றாரு கர்த்தர். பலாப்பழத்தில் ரெண்டு இருக்குது. என்ன சொல்லுங்கள், விதைக்கிறதுக்கு பலா கொட்டை இருக்குது, புசிக்கிறதுக்கு பலாப்பழம் இருக்குது. ஆனால் அந்த பலாப்போன உலகம் பலா கொட்டையும் அவிச்சு தின்றுது. வேணா சார், தயவுசெய்து வெளியே வந்துருங்க. ஸோ இந்த பழத்துல எல்லாம் ரெண்டு இருக்கிறது மாதிரி எனக்கு வர சம்பளத்துலையும் ரெண்டு இருக்கு. கையை தட்டுங்க. நான் வாங்குற ஒவ்வொரு 10 ரூபாயிலும், நன்றாக கவனியுங்கள், நான் வாங்குற ஒவ்வொரு 10 ரூபாயிலும் நான் விதைப்பதற்கான விதையும் புசிப்பதற்கான ஆகாரமும் இருக்கிறது. எங்க லீடர் எனக்கு சொல்லி கொடுத்தார், எவ்ரி மணி which you receive, it has a tag. நீ வாங்குகிற ஒவ்வொரு ரூபாயிலும் பக்கத்தில் என்ன இருக்குது? ஒரு டேக் இருக்குன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஊழியருக்கு வந்த புதுதில். அதாவது நீங்கள் பனியின் டிஷர்ட் வாங்குறீங்க, ஷர்ட் வாங்குறீங்க, ஒரு பிராண்டட் ஷோரூம் போகிறீங்க, அங்கே போய் அந்த டிஷர்ட் எடுத்தோன்னா அதில் ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்கில் என்ன போட்டிருக்கோம், இது வந்து இந்த டிஷர்ட்டில் இவ்வளோ காட்டன் இருக்குது, இவ்வளோ வந்து டெரி காட்டன் இருக்குது, இவ்வளோ மிக்சிங் இருக்குது, எல்லாம் போட்டு ரேட் இவ்வளோன் இருக்கும். அந்த டேகை பார்த்துட்டு அது ரேட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா ரூபாயிலும் ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஊழியத்துக்கு வரும்போது ஒன்று நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு வர்ற எல்லா பணத்துலேயும் ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த பணத்தை இதற்காய் செலவழிக்க வேண்டும். அப்போ ரூபாயை வாங்கினவொடனே நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு யோசிக்க மாட்டேன், இந்த ரூபா எதற்காக செலவழிக்க போகணும் அந்த டேக்கில் எழுதப்பட்டிருக்கிறபடினால் அந்த பணம் அதற்காக மட்டும்தான் செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டபடினால் இன்று வரைக்கும் எது தேவன் கட்டப்படும் நினைக்கிறாரோ அது கட்டப்படுகிறது, எதை ரெண்டாவது வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரோ அது ரெண்டாவது இருக்குது. உங்கள் ஒவ்வொரு பணத்திலும் அவிதமாகவே என்ன செய்கிறது இருக்கிறது.